guys, இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு ஹிஸ்டரிக்கல் பிளேஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டரிக்கல் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோன்ற எக்ஸைட்மெண்டோடு மார்னிங் ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. அந்த காலை நேரத்தில் இயற்கையோட அழகை ரசிச்சுட்டே பட்டிக்குலோ டவுனுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். நான் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்ததுனால டவுனில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக நம்மளோட ஒல்லாந்தர் கோட்டை இருக்கிற ரோடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததால் இப்போ பார்க்க முடியாது, கொஞ்சம் லேட்டாவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் சரின்னு கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ட் பார்க்குக்கு வந்தாச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலேயே மார்னிங் ஏர்லியாக இப்படி ஒரு வியூவை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக தாங்க இருக்குது. இப்படி பார்க்கல சுற்றிட்டே இருந்ததால் டைம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னு மறுபடியும் டச் ஃபோர்ட்டை பார்க்குறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். உண்மையை சொல்லணும்னா அங்கேருந்து அந்த அழகான வியூவை விட்டு வர்ற மனசே இல்லாமல் தாங்க கிளம்பி டச் ஃபோர்ட்டுக்கு வந்தோம். ஒரு வழியாக அகைன் டச் ஃபோர்ட்டை வந்து சேர்ந்துட்டோம். அங்கே கோட்டையோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இரும்பால் செஞ்ச பெரிய சைஸ் புக் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த புக்கில் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரியை தெளிவாக டூரிஸ்ட்டுக்கும் புரியணும்னு இங்கிலீஷில் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் படிச்சுட்டு கோட்டைக்குள்ளே நாங்கள் என்டர் ஆனோம். உள்ளே போனவும் தான் தெரிஞ்சுது அந்த ஃபோர்ட்டை இப்போது கவர்மெண்டோட மாவட்ட செயலகமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனால் ஒல்லாந்தர் கோட்டையோட நினைவாக சில இடங்களை அப்படியே வச்சுருக்காங்க. இவ்வளோ ஹிஸ்டரிக்கல் பிளேஸை ஏன் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்கன்னு தான் புரியலை. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரெனோவேட் பண்ணி டூரிஸ்ட் பிளேஸ் போலாச்சும் மாற்றிருக்கலாம். சரின்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு போனால் அங்கே அந்த வியூ அவ்வளோ ரசிக்கக்கூடிய வியூவாக இருந்துச்சு. அப்போதான் ஒல்லாந்தர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோழிச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக பெட்டிக்கலோட மொத்த அழகையும் அந்த இடத்துல எனக்காக பார்க்க கிடச்சிருக்குன்னு. முன்னாலேயே ஒல்லாந்தர் அவங்களோட எதிரிகளை தாக்கி தங்களோட கோட்டையை சேஃபாக பாதுகாக்கக்கூடிய பெரிய சைஸ் பீரங்கி ஒன்று இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த டேமேஜுமே இல்லாமல் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அவங்களோட மேடெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒல்லாந்தர் அவங்களோட கோட்டையை சுற்றி கண்காணிக்கிறதுக்காக அவங்களோட வீரர்கள் பத்திரமாக நிற்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்டிருந்த குகை போல ஒரு செட்டப் இருந்துச்சுங்க. அது அந்த ஃபோட்டோ சுற்றி நாலு சைட்லேயுமே இருந்துச்சு. அது உள்ள ஒருத்தங்க மட்டுமே நிற்கிற போல் குட்டியாகவும் அதில் நிற்கிற கார்ட்ஸ் மட்டுமே பார்க்குற போல் குட்டியாக ரெண்டு ஹால்ஸும் இருந்துச்சு. அந்த குகையிலிருந்து பார்த்தா கோட்டையை சுற்றி எல்லா இடமும் தெரிகிற போல் கவராக இருக்குங்க. உண்மையிலேயே இது ரொம்ப அழகான, ரொம்ப நல்ல பிளானிங்கோடு அமைக்கப்பட்ட ஃபோட்டோன்னு இதுலேயே புரியுதுங்க. இப்போ பட்டிக்குலோட அழகு, பழைய கல்லடி பாலத்தோட வியூ இங்கேருந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை ஃபோட்டோட பின்னால் இருக்கிற வியூவும் செம்மையாக இருக்கும் நம்மளை கேமராமேன் சொல்ல, சரி ஓகே அதையும் பார்த்துடலாம்னு பார்க்க போனால் பேக் சைட் வியூ அவ்வளோ அழகால இல்லைங்க, ரொம்ப சுமாராக தாங்க இருந்துச்சு. சரி இவ்வளோ தான் ஒல்லாந்தர் கோட்டைன்னு நம்மளும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டோம். வரும்போது பார்த்தா கோட்டையோட அரவுண்ட் 20 feet ஹைட் இருக்கிற அந்த கோட்டையோட பெரிய மதில் சுவரை கம்பீரத்தை பார்த்த போலவே கிளம்பியாச்சு. இதே மாதிரியான ட்ராவல் விளாக்ஸ், ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ், ஃபுட் வீடியோஸ், ஃபேஷன் விளாக்ஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.